ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் டைம் வீடியோஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் கிரேவி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சிம்பிளாக பன்னீர் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. அந்த வடைச்சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து அந்த ஆயிலில் நல்லா வந்து வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆயிலில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை போட்டு வணக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு 3 பல்ல அளவுக்கு பூண்டு எடுத்து கொஞ்சம் 3 அறுத்து அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து எனக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன். சால்ட் வந்து எதுக்காக நம்ம இப்போ ஃபஸ்ட்டே போடுறோம்னா, அந்த வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா சீக்கிரமாக வணங்கிடும். அதுக்காக நம்ம இப்போ கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்திருக்கோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நான் 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு தக்காளி வந்து ரொம்ப பெரிய தக்காளி, ஓரளவுக்கு பெரிய தக்காளி. ஸோ அதனால் நான் ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதெல்லாமே போட்டு நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். வேகிறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே இப்போ போய் பன்னீர் வந்து அறுத்துக்கலாம். பன்னீர் வந்து நல்லா பாக்ஸ் பாக்ஸாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பன்னீரும் நம்ம வெட்டியாச்சு. அடுத்தது வந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, தக்காளியும் இந்த பேஸ்ட், அதாவது மசாலுக்கு வந்து வெந்துட்டுருக்கு. ஆனியன் பேஸ்ட் வந்து வெந்துட்டுருக்கு. இது ரெடி ஆனோன்னா நம்ம அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து இது வெங்காய சட்னி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேகட்டும். அப்புறம் 1/2 மணி ஆறினோன்னு நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இது கூட நம்ம வந்து அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எந்த மசாலும் சேர்த்த போகிறதில்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து தக்காளியும் வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வணங்கிருச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். இப்போ ஃபைனலாக நம்ம எல்லாத்தையுமே போட்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வணக்க வேண்டியது எல்லாமே வணக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து பட்டர் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பட்டரும் கூட சேர்த்திக்கோங்க. ஆனால் எனக்கு பட்டர் வேணான்னு சொல்லிட்டு நான் ஆயில் விட்டுருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை பட்டர் வேணும்னா ஆயில் ஊற்றாமல் நீங்கள் பட்டரே சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயில் நான் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் அறுத்து, ஒரு 2 பச்சை மிளகாய் அறுத்து நான் வந்து அதை எல்லாமே மிக்ஸ் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் பட்டர் போட்டிங்கனாலும் ஓகே தான். பட்டர் போட்டு இது எல்லாமே நார்மல் தான். இதில் என்ன சேர்த்த போகிறீங்கன்னா, ஆயில் இல்லாமல் பட்டரை சேர்த்த போகிறீங்க, அவ்வளோதான். போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அரைக்கிறப்ப வந்து கொஞ்சம் இது முந்திரி சேர்த்துக்கிட்டால் கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். அதனால் கொஞ்சம் ஒரு முந்திரி சேர்த்துருக்கு, அதாவது ஒரு 6-7 முந்திரி சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இப்போ நம்ம என்ன போடுறோம் பார்த்தீங்கன்னா, பன்னீர் தான். பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பன்னீர் 3 போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பன்னீர் வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த ஆயிலில் வந்து நல்லா கிறிஸ்பி ஸ்டேஜில் வர வரைக்கும் விட்டுருங்க. ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருந்தால் போதும், ரொம்ப நேரம் விட வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவுக்கு. ஸோ லைட் ப்ரௌன் வந்து லைட் கோல்டன் கலரில் வந்து ஆயிடுச்சு இப்போ வந்து பன்னீர். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா நைஸாக ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதில் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்ப சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் கொஞ்சம் ப்ரௌன் அடிபிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற வரைக்குமே வந்து லைட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணியில் ஊற்றி முடிஞ்சு நம்ம ஃபைனல் ப்ரொசீஜர் முடித்தோன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் வந்து அந்த மசாலாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லாமே நான் ஊற்றிட்டேன். இனிமேல் தான் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் மசாலா ஒரு ரெண்டு மசாலா சேர்க்க வேண்டியது இருக்கும். அது என்ன என்ன நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம வந்து கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா சிவக்குட்டிக்கு வந்து கொஞ்சம் காரம் வந்து ஆகாது, காரம் பிடிக்காது. ஸோ அவனுக்காக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் தாளிக்கிறப்பவே போடுறதுக்கு மறந்துட்டேன். ஓகே சரி, இதில் நம்ம சும்மா லைட்டாக சேர்த்திக்கலாம்னு சொல்லி சேர்த்திட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்படி சேர்த்துனாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு வேளை மறந்தாலும் நீங்கள் இப்படி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் தாளிக்கிறப்பவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு தாளித்து இது பண்ணிக்கோங்க. இப்போ போட்டு நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா கொத்தமல்லி தழை வந்து அறுத்து நம்ம போட்டுக்கணும். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பச்சை மிளகாய் எல்லாமே வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ போட்டு இது நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து 10-20 minutes நல்லா வந்து கொதிக்கணும். கலரே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் வரும், கடாய் பன்னீர் மாதிரி ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் கலரில் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சால்ட்டு பத்தாது, ஏன்னா நான் வந்து வெங்காயம் தக்காளி வணங்குற அளவுக்கு தான் போட்டிருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சம் வந்து நான் திருப்பியே போட்டிருக்கேன். போட்டு எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். பன்னீர் கிரேவி வந்து இப்படி செஞ்சு பாருங்கள், பட்டர் போட்டு செஞ்சு பாருங்கள், இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். எங்கிட்ட பட்டர் நான் சேர்த்த மாட்டேனால ஆயில் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வெந்து நல்லா இருக்குது. ஸ்மெல்லே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுவையான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.